இலக்கிய ராஸ்கள், இத்தனை வருஷமா நான் போட்டிருந்த திட்டம் கைகூட நேரத்தை அப்படி காரியத்தை கெடுத்துட்டேன். துரோகி முதலாளி, அடிக்கடி ஆத்திரப்படாதீங்க, மூல வியாதி தான் வரும். ஒழுங்கா இந்த மாஸ்டர் பிளான் மெய்யப்பனுடைய ஐடியாவை கேட்டு பொறுப்பை என் கையில கொடுத்திருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீங்கதான் யாருக்குமே தெரியாம பாய முடியா, வெளி உலகமே தெரியாம வளர்ந்த அவன் இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நம்ம ஆளுங்களை கூட்டு போய் அந்த ஊமைய எங்க இருந்தாலும் சரி, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம பங்களா கூட்டி வரணும். உங்க பொறுப்பு சரிங்க முதலாளி. டே இவன சோறு கஞ்சி கூட கொடுக்காம பட்டினி போடுங்கடா, குடிக்க தண்ணி கூட கொடுக்க கூடாது. பாக்கட்டுங்க பாய. என்ன சிரிக்கிற? ஏர் இந்தியா மகாராஜா மாதிரி போட்டா பாத்தியா ஐயா, அனுபவம் பேசுது. எனக்கு பயந்துகிட்டு வந்த உடனே குத்தத்தை ஒப்புக்கிட்டு சார்ஜ் ஷீட்ல கையெழுத்து போட்டான். போட்டா இதா ஐயா, பேட்ட பசங்க தண்ணிய போட்டா லோலாயித்தனம் தாங்க முடியாது. ஏப்பா நீ ஒண்ணும் விலங்கு மாற்ற அளவுக்கு பெரிய கிரிமினல்ல உட்கார நியூசன்ஸ். ஹலோ, நான் செல்வராஜ் பேசுறேன், ஐயா இருக்கீங்களா? அப்பாவா? கொஞ்சம் அப்பா எந்த கழுவிக்கடா அப்படி கத்தி பேசுற? கழுதெல்லாம் இல்ல, நீங்க போடுற எச்சி எலும்பு கலையிற போலீஸ். ஓ அந்த வச்சு நானே பேசிக்கிறேன். என்ன கழுது செல்வராஜ், கழுதை கிடைச்சானா? வணக்கம்ங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த துறைய பிடிச்சு கொண்டாந்துங்க. அப்படி போ, உள்ள வச்சுட்டு இல்ல? ஆமாங்க, பாருங்க கொண்டாந்து உட்கார வச்சிருந்தேன், சீலிங் ஃபேன் இழுத்து போட்டு உடைச்சான். என்ன கதை விடுற, அவனே ஒரு காக வலிப்பு கேசு, வலிப்பு வந்து வேணா பிடிச்சிருப்பான். நீங்க வேணா வந்து பாருங்க, பாட்டி தண்ணிய போட்டு பயங்கர லொல்லு பண்ணுச்சு, பிடிச்சு உள்ள தள்ளிட்டேன். வெறும் தண்ணிய ராவா அடிச்சிருப்பான் போல இருக்கு, பேசவே மாட்டேங்கிறான். உங்க கொட்டா மாதிரி இருக்கான், பேச வைக்கணுங்கிறக்காக கான்ஸ்டபிள் இப்ப ரெண்டு ஆப்பம் வாங்கி கொடுத்திருக்கான். என்னது ஆப்பம் வாங்கி கொடுத்தியா? வந்து அப்பன ஒரு செவனி பெஞ்சுக்க. ஆமா ஐயோ, தொலைச்சிருவேன் தொலைச்சி.
இந்த ஜமீன் சொத்துக்காக 25 வருஷத்துக்கு முன்னாடியே கூட பிறந்த எங்க அக்காவையும் மச்சானையும் கொன்னேன். அப்பவே இவனை நான் கொன்னிருப்பேன், ஆனா சொத்து பூரா இவன் மேல எழுதி வச்சிட்டானுங்க. குழந்தையா இருந்த இவனை குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சேன், ஆனா இப்ப இவன் தவள ஆரம்பிச்சிட்டான். அவன் நாக்கில் இருக்க வேலை புடுங்கடா, என்ன சொல்றான்னு பாப்போம். இப்ப புடுங்க போறியா இல்லையா? என்னால முடியாதுங்க முதலாளி. புடுங்கடா. இது தெய்வ சமாச்சாரமா வேற இருக்கு, எனக்காக என் பொண்டாட்டி வேற விரதம் இருந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல இந்த வேலை புடுங்க போய்
எனக்கு ஏதாவது தெய்வ குற்றம் ஏற்பட்டு போச்சுன்னா நான் என்னங்க பண்றது? பயங்கரமான ஆளுகளா இருப்பானு போல இருக்க. நாம ஏதாவது வாயை திறந்து பேசணும்னா நமக்கு இதே நிலைமைதான். துரை, அந்த ஒரிஜினல் ஊமையை கிடைக்கிற வரைக்கும் நீயும் ஊமை மாதிரியே நடிச்சிருடா, பாத்துக்க. என்னடா எல்லாம் பாக்குறீங்க? இங்க நடக்கிற எந்த விஷயமாவது வெளியே போச்சு, உங்க எல்லாருக்கும் இதே நிலைமைதான். இவனை கொண்டு போய் எரிச்சு விட்டுருங்கடா. பாத்து சொல்லிட்டு போங்கடா, பணங்கணம் கணக்கும். இந்த ஊமையின காட்டு பங்களால வைக்கிறது தப்பு, இங்கே ஒரு ரூம்ல போட்டு கூட்டி வைங்கடா. யோ கணக்கு, இனிமே இவன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் அஞ்சறிவு உள்ள மிருகமா இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான், ஆறு அறிவு உள்ள மனுஷனா மாறிட்டான், ஏழு ஜென்மத்துக்கு நம்மளை விட மாட்டான், புரட்டி எடுத்துருவான். இன்னும் ஏழு நாளைக்குள்ள இந்த ஜமீன் சொத்த பூரா எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சிருவோம். என்னையா வீதியில பிளிரிட்ட